அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை 19/3/2023 துவாதசி திதி காலை 8:07 வரை, பிறகு திரையோதசி திதி நாளை அதிகாலை 4:55 வரை, அதன் பிறகு சதுர்த்தசி திதி. அவிட்டம் நட்சத்திரம் 10:04 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் மந்த யோகம் 10:04 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:00 to 9:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மதியம் 2:00 to 3:00 வரை, மாலை 6:00 to 7:00 வரை மற்றும் 9:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் புதனும், மேஷத்தில் சுக்கிரனுடன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, கடன் பைசல் செய்ய, பழைய நண்பர்களை சந்திக்க, வீட்டை புதுப்பிக்க, பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வீட்டில் விசேஷம்னா எல்லா வேலைகளையும் எடுத்துக்கட்டி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. சிறந்த நிர்வாக திறமை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்குதுங்க. பலமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பணவரவு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளையுடைய உயர்கல்வி, அவங்களுடைய கல்யாண விஷயங்கள், அதெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து சில பேசி சில முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் 11ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. குடும்பத்தில் நிரந்தரமான வருமானத்துக்கு ஏதாவது நம்ம வழி பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் இன்றைக்கி பேசுவீங்க. அதெல்லாமே கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தோட்டக்கலையிலிருந்து தொல்லியல் துறை வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எல்லாம் புரிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அலட்டி கொள்ளாமல் நம்மகிட்ட வந்து கேட்ட பிறகு நாம் அதற்கான பதிலை சொல்லலான்னு அமைதியாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. லாபஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்குங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள், அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலையும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. கடந்த கால சில சுகமான அனுபவங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தில் கூட விறுவிறுப்பான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சனி பகவானும் வலுத்து உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழி காரங்கம் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள்லாம் இன்றைக்கி நடக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. அதே போல் மகனுடைய
கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேசும்போது கராராக பேசாமல் கொஞ்சம் கனிவாக பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிநாதன் சுக்கரன் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன தொண்டை புகைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் அணுவணுவாக உற்று நோக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை மீறி எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருப்பீங்க. யார் எந்த நேரத்தில் எப்போ வந்து ஆலோசனை கேட்டாலும் அழுத்துக்காமல் சலிச்சிக்காமல் அறிவுரை சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பழைய நண்பர்கள்ட்டையும் இன்னைக்கு நீங்கள் மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. அது மூலமாக மனசில் இருந்த ஒரு பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இன்றைய தினத்தில் இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் விற்று தீருங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சலும் சோர்வும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தருங்கிற மாதிரி எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இருசக்கர வாகனமாக இருந்தால் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய நன்மைக்காக உரிமையில் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சி பேச வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வாயு பதார்த்தங்கள், காரமான உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நேற்று புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. ஆனால் சந்திராஷ்டமம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆற அமர யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. எடுத்தெறிஞ்சு யாரையும் பேச வேண்டாம். முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பெரிது பெரிதாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வீட்டில் ஒரு விசேஷம்னால அதை சிம்பிளாக உங்களுக்கு செய்யவே தெரியாது. அப்படியே அதை பெருசாக செய்யணும், பிரம்மாண்டமாக செய்யணும், வர்றவங்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் நம்ம உருவாக்கி தரணும், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால சின்ன சின்ன வேனல் கட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உஷ்ணமான உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும்.
நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, 5 நிமிடம் ஒருத்தவங்கள்ட்ட பேசினாலே அவங்க மனசில் என்ன இருக்குங்கன்னு ஆழம் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. மற்றவங்களுடைய அறிவாளித்தனத்தையும் அசட்டுத்தனத்தையும் பார்த்தவுடனேயே கணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கி நிற்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. நண்பர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன பகை அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் சந்தித்து இன்றைய தினம் மணிக்கணக்கில் சில விஷயங்களை பேசுவீங்க. மனசில் இருந்த குறைகள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு இன்றைக்கி வருவீங்க. வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையில் படித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அதே மாதிரி படித்தவங்களை அனுபவ அறிவு அதிகமுடையவர்களை பார்த்தாலே பணிஞ்சு நின்று கை கட்டி வணங்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. செல்வத்திற்காகவும் புகழுக்காகவும் அடிபணியாமல் திறமையாக யார் இருக்கிறார்களோ, அறிவாளிகளாக யார் இருக்கிறார்களோ, அந்த அறிவுக்கு அடக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்கள்லேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வெளியில் வருவீங்க. சிக்கல்கள் எல்லாமே தீருங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் வருங்க. ஆனால் அதே நேரத்தில் புதன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட சரியாக பேசுறது இல்லை. நாம் ஒன்றும் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை. ஆனாலும் அவங்களா ஒதுங்குறாங்க. சரி, ஒதுங்கினா ஒதுங்கிட்டு போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்குங்க. மகனுடைய மேற்கல்வி, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் பலிதமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு இருக்குது, செலவு இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக கூட நீங்கள் எப்பொழுதுமே பொய் பேசவே மாட்டீங்க. உண்மை என்னவோ, உள்ளது என்னவோ, அதையே பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, எப்பவும் போல எழுந்து தன்னுடைய அன்றாட கடமைகளை சிறப்பாக முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க சொல்லிகிட்டு இருந்த சில பொருட்களை எல்லாம் இன்றைக்கி தட்டாமல் தவறாமல் வாங்கி கொடுப்பீங்க. பர்சு தான் காலியாகுது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிகளவு லாபம் எல்லாம் இருக்குது. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால வண்டி
வாகன செலவு, பராமரிப்பு செலவு, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுமாராக தான் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக முன்கோபமும் சின்னதாக இழப்புகளும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேளி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அறிவியல் பூர்வமாக யோசித்து ஆன்மீக பூர்வமாக முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுடைய மனசில் என்ன ஓடின்னு இருக்குன்னு அந்த மன ஓட்டத்தை எல்லாம் கண்டுபிடித்து தனக்கு மாற்று வழியை தேடிக்கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. அதுவும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பண வரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த பழமொழி உங்களுக்கு தாங்க அதிகமாகவே பொருந்துங்க. யார் மேலேயாவது நீங்கள் கோபப்பட்டுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. காலையில் 11:17 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. எதையாவது பழசை நினச்சிக்கிட்டு அப்புறம் டென்ஷனை ஏற்றிக்கிட்டு பிபி ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எல்லா வகையிலுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபார விஷயத்தில் கூட யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசியை விட்டு சந்திரன் கிளம்பிடுறாரு. காலையில் 11:18 உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால அதுக்கு பிறகு குடும்பத்தில் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இருந்தாலும் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. காலை 11:17 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குந்தி தின்றால் குன்றும் மாளும் அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே மாதிரி செலவு செய்யும் பொழுதே அடுத்தது நம்முடைய கையிருப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் செலவு செய்யணுங்கிற மனக்கணக்குக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாரு. காலையில் 11:18 உங்கள் ராசிக்குள்ளார வராரு. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க.
வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க அதிகமாக முதலீடு இன்னைக்கு போட வேண்டாம். அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திலேயும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, குழந்தைகளைப் போல புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில், தெரிந்து கொள்வதில், படித்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் என்ன தான் போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு இருக்கிற வாடிக்கையாளர் கூட்டம் என்றைக்குமே குறையாது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றியையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்து கொண்டிருக்கும், சுப செலவுகளும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால மறவாமல் இன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையாகிய மாலை 4:30 6 வரைக்கும் உள்ள காலகட்டத்திலே எல்லாம் வல்ல ஈசனையும் நந்தியம் பெருமானையும் நாம் வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய கிரகம் சூரியன். அவர் வந்து இப்போ குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் இறைவனிடம் நாம் எது கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி அப்பாவோட மனசை நாம் நோகடிச்சிருந்தாலும் சரி, அல்லது பித்திருக்கடன் பித்ரு கர்மா அதெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான சில பாவங்கள்லாம் இருந்தால் இன்றைய தினம் பரமேஸ்வரனிடம் நாம் வேண்டும் பொழுது அந்த பாவங்கள், பிதிர்சாபம், பிதிர்கர்மா, பித்திருத்தோஷம் அதெல்லாமே இன்றைக்கி நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாலே அந்த நேரத்தில் நாம் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த நேரத்தில் ஒரு சின்ன தொகையை அவங்களுக்கு பேரை போட்டு ஒரு கவரில் எழுதி அந்த ஒரு கொஞ்சம் தொகையாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சுருது நல்லதுங்க. அப்புறமா நீங்கள் நாளைக்கு நாளைய மறுநாள் கூட அவங்கள்ட்ட கொடுங்க, அல்லது அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பிரதோஷ நேரத்தில் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் இதுங்க. அதே மாதிரி நாம் சிலர்கிட்ட உழைப்பு வாங்கியிருக்கலாம், அவங்களால பலனடைஞ்சிருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கைமாறு செய்யணும்னா இந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு சிலதெல்லாம் நாம் வந்து ஒரு பொருளோ அல்லது பழமோ அல்லது ஆடை அணிகலன்களோ அது மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துட்டு வந்தாலும் நமக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. அதாவது கைமாத்தா வாங்கின கடன் மட்டும் இல்லாமல் பிறவி கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த பிரதோஷ மகாவிரதமாகும். அதே மாதிரி குபேந்திரன் மாதிரி, அதாவது தேவேந்திரன் மாதிரி செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதம் இருந்து எல்லாமல்ல ஈசனையும் நந்தியம் பெருமானையும் வணங்கினோம்னா நமக்கு வந்து வறுமை எல்லாமே விலகி ஓட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருக ஆரம்பிச்சிருங்க. இந்த நேரத்தில், அதாவது பிரதோஷ நேரத்தில், தர்மம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது அதெல்லாம் பல மடங்கு யோக பலனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், முக்தியையும் தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் ஆதிவாரமாகிய ஞாயிற்றுக்கிழமையில் இன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு மறக்காமல் வந்து பிரதோஷத்துக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க.
ஏன்னா அந்த பதவியை தக்க வைத்து கொள்வதற்காகவும் போட்டியாளர்கள்டேருந்து ஜெயிக்கிறதுக்கும் இன்றைக்கி நாம் வந்து சிவபெருமானையும் எல்லாம் வல்ல நந்தியம் பெருமானையும் வணங்கிறது நல்லதுங்க. சூரியன் ஜாதகத்தில் உங்களுக்கு பலவீனமாக இருந்தால் இன்றைக்கி மறவாமல் கோவிலுக்கு சென்று ஈசனை வழிபடுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நாம் எது செய்தாலும் நமக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அதாவது நந்தியம் பெருமானுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை நாம் வந்து தரிசனம் செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு யோக பலன்கள் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதான் வந்து சுவாமி வந்து பிரதோஷ பூஜை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு உற்சவமூர்த்தி வந்து மூன்று முறை கோவிலை வலம் வருவார். அதாவது முதல் முறை வந்து முதல் சுற்றில் வந்து வேத பாராயணம் இசைக்கப்படும், ரெண்டாம் சுற்றில் வந்து திருமுறை பாராயணம் எல்லாம் இசைக்கப்படும், மூன்றாவது வந்து நாதஸ்வர இன்னிசையெல்லாம் வழங்கப்படும். அப்போது இந்த மூன்று முறை சுற்றி வரார் இல்லைங்களா பெருமான், அதெல்லாம் நாம் கூடவே இருந்து நாமும் சுற்றி வந்தோம்னா நமக்கு எல்லா வகையிலுமே மன நிம்மதி வந்து சேரும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதனால் தோஷங்கள் விலகி சந்தோஷமெல்லாம் பெருக பிரதோஷ விரதம் இருந்து பெருமானை வணங்குவோம், பெருவாழ்வு பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.